வணக்கம் சிவாஜி முரசுநேயர்களே, இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இப்போது சோசியல் மீடியாவில் பரவலாக பரவி வரும் ஒரு செய்தி நடிகர் திலகம் செய்த தான தர்மங்களை பற்றித்தான். அவர் அந்த காலத்தில் செய்த தான தர்மங்களின் மதிப்பை இந்த கால மதிப்போடு ஒப்பிட்டு பார்க்கையில் அது 310 கோடி ரூபாய்க்கு மேல் மதிப்பாகின்றது. இந்த தகவலானது முனைவர் மருதுமோகன் ஆராய்ச்சி செய்து வெளியிட்ட தனது நூலான சிவாஜி கணேசன் என்ற புத்தகத்தில் தான் குறிப்பிட்டுள்ளார். அந்த செய்திதான் இப்போது சோசியல் மீடியாக்களில் பரவலாக பரவி வருகின்றது. சினிமா பேட்டை என்கிற இணையதளத்தில் வைரலாக பரவி வரும் அந்த செய்தியைத்தான் இதில் அப்படியே உங்களுக்கு பதிவிடுகின்றேன். 40 வருடத்தில் மட்டும் 310 கோடி ரூபாய் தான தர்மம் செய்த ஒரே நடிகர், யானைகளையே தானமாக வழங்கிய வள்ளல். தமிழ் திரையுலகில் சுமார் 40 வருடங்களாக 310 கோடி ரூபாய் தான தர்மம் செய்த ஒரே நடிகர் இவர்தான் என்று தற்போது சோசியல் மீடியாவில் ட்ரெண்டாகிக் கொண்டிருக்கும் தகவல் ஒன்று ரசிகர்களின் மத்தியில் வைரலாக பேசப்படுகின்றது. ஆரம்பத்தில் மேடை நாடகங்களில் நடித்துக் கொண்டிருந்தவர் அதன் பிறகு 1952 பராசக்தி படத்தின் மூலம் தமிழ் சினிமாவிற்கு அறிமுகமான நடிப்பு சக்கரவர்த்தி தான் செவாலியர் சிவாஜி கணேசன். இவர் தமிழில் மட்டுமல்லாமல் தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இந்தி என சுமார் 288 படங்களில் நடித்துள்ளார். இப்போது வரை இளம் நடிகர்களின் இன்ஸ்பிரேஷன் ஆக இருந்து வரும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நிஜ வாழ்க்கையில் மன்னன் என்ற வார்த்தைக்கு அர்த்தமாகவே வாழ்ந்திருக்கிறார். இவருடைய 1953 முதல் 1993 வரை செய்திருக்கும் தான தர்மத்தை பிரபலம் ஒருவர் ஆய்வு செய்து அம்பலப்படுத்தி இருக்கிறார். இந்த தகவல் தற்போது சோசியல் மீடியாவில் வைரலாக பரவுவது மட்டுமல்லாமல் சிவாஜியின் இமேஜை வேற லெவலுக்கு எடுத்துச் சென்று இருக்கின்றது. அத்துடன் சினிமாவுக்கு என்ட்ரி கொடுத்த அடுத்த வருடம் தொடங்கி சுமார் 40 வருடங்களாக சிவாஜி செய்த தான தர்மங்கள் மற்றும் 310 கோடியாம். அது மட்டுமன்றி இலங்கையில் ஒரு ஹாஸ்பிட்டலையே கட்டி கொடுத்திருக்கிறார். அத்துடன் காமராஜர் துவக்கி வைத்த ஊட்டச்சத்து சத்துணவு திட்டங்களை ஜவஹர்லால் நேரு அறிமுகம் செய்த உடனேயே அதற்காக ₹1,00,000 ரூபாயை நன்கொடையாக கொடுத்த முதல் நடிகர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். அதேபோன்று பாகிஸ்தான் போர் நடந்தபோது அவரிடம் இருந்த 100 பவுன் எடையுடைய பேனாவை அதற்காக நன்கொடையாக கொடுத்திருக்கிறார். அது மட்டுமன்றி அவர் போட்டிருந்த 450 பவுன் நகையையும் கலட்டி கொடுத்து விட்டார். இதன் பிறகு அவருடைய கடைசி காலங்களில் யானைகளையே தான தர்மமாக கொடுத்திருக்கிறார். மேலும் யானைப்பாகன் ஒருவர் சிவாஜியிடம் வந்து யானையும் தானும் சரியாக சாப்பிட முடியவில்லை என்று உதவி கேட்டபோது 2 ஏக்கர் நிலத்தை வாங்கி அதை பட்டா போட்டு அந்த பாகனிடம் கொடுத்து அதில் விவசாயம் செய்து நீயும் சாப்பிட்டு யானையையும் பட்டினி போட்டு விடாதே என்று சொல்லியிருக்கிறார். இவ்வளவு தான தர்மம் செய்த சிவாஜி ஒருபோதும் இதை பற்றியெல்லாம் வெளிப்படுத்தியது கிடையாது. ஏனென்றால் தான தர்மம் செய்வது ஒரு மனிதனின் தவம் என்பதை ஆணித்தரமாக நம்புவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். சிவாஜி முரசுநேயர்களே, நடிகர் திலகத்தின் தான தர்மங்களை பற்றிய விரிவான பதிவுகளை விளக்கமாக நாம் இதற்கு முன்பே பலமுறை பதிவிட்டுள்ளோம். நடிகர் திலகம் என்றாலே நடிப்பு என்ற வகையிலே அறிந்திருக்கும் பொதுமக்களுக்கு இவை போன்ற தான தர்மங்களை பற்றிய விஷயங்கள் அதிகமாக தெரிவதில்லை. அவற்றை தெரிய வைப்பது நமது கடமையாகின்றது. அதற்காகவே இந்த பதிவு.